இரு வாரங்களுக்கு பின் தாயின் தாலாட்டு கேட்டு கண்கள் சொக்கி உறங்க ஆரம்பித்திருந்தான் அபி. மெதுவாய் சத்தம் கசிந்த அறைக்குள் பூனை போல் சென்றான் ஜிஷ்ணு. மகனை மடியில் படுக்க வைத்து தட்டி கொடுத்தபடி மெலிதான குரலில் தாளாட்டி கொண்டிருந்தாள் சரையு. ஜிஷ்ணு சொன்ன ஒரு வார்த்தைக்காக நாள்தோறும் தாளாட்டு பாடும் அவன் கண்மணியை பார்க்கும்போதே அவளின் கள்ளமில்லா அன்பால் மனம் நிறைந்தது. குதூகலமான குரல் அவளது மனமகிழ்ச்சியை தெல்லென சொன்னது. இன்னமும் சந்தோஷத்தையோ துக்கத்தையோ சாமானியத்தில் வெளியே சொல்ல மாட்டேங்கிறா. நானும் அணுகுண்டுவும் அவளோட செயலை வச்சே புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பெருமூச்சு விட்டான். மெதுவாய் நடந்து அவள் அருகில் அமர்ந்து தோளில் தனது முகவாயை வைத்து கொண்டு மனைவியின் மடியில் உறங்கும் மகனை இமைக்கவும் தோன்றாமல் நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஆசை, அவன் கனவு, அவன் தவம் முற்று பெற்றதை போன்ற ஒரு உணர்வு. பங்காரம், நான் பிரேயசி, சரையுவன் காதருகே முணுமுணுத்தான். விஷ்ணு, நெசமா நீ என் பக்கத்திலேயே இருக்கியா? அவள் குரலில் நடுக்கம். அவளது நடுக்கம் குறையாததைக் கண்டு கலங்கியவன் குறும்பு குரலில், எனக்கும் அதே டவுட்டு தான், எதுக்கும் கிளியர் பண்ணிக்கிறேன் என்று இடுப்பில் கிள்ள பழி தாங்காமல், ஐயோ கையை எடுல என்று அன்பாக கத்திய மனைவியின் முகத்தை தன்புறம் திருப்பி அவளது இதழ்களை தனது இதழ்களால் கைது செய்தான். சில நிமிடங்களில் விடுவித்து, இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு 4 வருஷமாச்சு மயக்கத்துடன் சொன்னான். ஏண்டா இப்படி காயப்படுத்தி வைக்கிற? வலியில் சலித்து கொண்டாள். நினைவு வந்தவளாக, அன்னைக்கு உன் வீட்டில் வலிச்சதா விஷ்ணு? உன்னை ரொம்ப அடிச்சிட்டான்ல? தாரிணி கோட்டையில் டென்னிஸ் ராக்கெட்டால் தன்னை அடித்ததை சொல்கிறாள் என்பது புரிந்து, இல்லரா, கொஞ்சம் கூட வலிக்கல. பரபரவென அவனது சட்டையை விலக்கிவிட்டு கைகளில் சிலாம்பு குத்தி கிழித்த இடத்தை பார்த்தாள். ஒன்றும் தெரியவில்லை. இங்கே தானே கிழிச்சது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மறக்காமல் மருந்து போட்டியா? அந்த இடத்தில் முத்தமிட்டாள். என் பங்காரத்தோட கோபம் மாதிரி தான் அந்த காயமும், வந்த சுவடையே தெரியாமல் ஓடி போயிடுச்சு. சிரித்தான். உண்மையாய் நேசிக்கும் இதயம் உன்னை காயப்படுத்தும் முன்பே கவலைப்பட்டிருக்கும். கண்ணால் கண்டவன். சரியு, இப்படி மொத்தம் கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் அடி வாங்கியிருப்பேன். அவளை வருடையபடி அபிமன்யுவை பார்த்தான். தேங்க்ஸ் டி, உன்ன மாதிரியே ஒரு மகனை பெற்று தந்ததுக்கு. டபுள் தேங்க்ஸ் விஷ்ணு, அபிக்கும் சந்துவுக்கும். கன்னத்தில் முத்தமிட்டுவிட்டு மறுபடியும் அவன் மேல் சாய்ந்து கொண்டாள். சந்தனாவை உனக்கு பிடிச்சிருக்கா? அவ எனக்கும் ஜமுனாவுக்கும் பிறந்தவன்னு உனக்கு கோபம் இல்லையா? தயக்கத்துடன் கேட்டான். லூசர், பிள்ளை பெற்றுக்கிட்ட உன்னையே கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். சந்தனா என்ன பாவம் செஞ்சா? எல்லாத்துக்கும் மேலே உன் பொண்ணை எப்படி என்னால் வெறுக்க முடியும்? அவள் மேலே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் நானே ஆம்பளை மாதிரி சுத்துவேன்னு எங்கள் அம்மா திட்டும். எனக்கு பொம்பளை பிள்ளைய எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாதே விஷ்ணு. நான் அவளை கோபமாக ஏதாவது சொன்னால் நீ வருத்தப்படுவியா? அவளை பெண்ணென்று அவளுக்கே உணர்த்தியவன் அடித்து சொன்னான். அதெல்லாம் நல்லாவே வளர்ப்ப, அம்மாவும் பொண்ணும் என்னமோ பண்ணிக்கோங்க, என்ன உங்கள் விஷயத்தில் இருக்காதீங்க. என் மகனை ரசிக்க விடுறி. அபியை கண்கள் வழியை இதயத்தில் நிரப்ப ஆரம்பித்தான். அவனது பார்வையை களையாததை கண்டவள், விஷ்ணு, பாப்பா தூங்குறப்ப பார்க்கக்கூடாதுன்னு அத்தை சொல்லுவாங்க. அவுனா? அப்போது பாப்பாவோட அம்மாவை பார்க்குறேன். மெலிதாய் அவளது நெற்றி தோளில் இதழ் பதித்தான். பின்னர் அவளது முகத்தை அணு அணுவாய் ரசிக்கத் தொடங்கினான். அவன் கண்களின் ரசிப்பு கொஞ்சம் கொஞ்சமாய் ஆசையாக உருமாறி ஸ்னூக்கர் பாலினை போல் உடலெங்கும் ஓடியது. அவனது கணவன் பார்வையை கண்ட சரியுவின் உடலெங்கும் கூச்சம் பரவியது. டாய் விஷ்ணு, தூண்டி முள்ளு கண்ணழகா, தூரத்தில் பேரழகா, ஆண்டிப்பட்டி ஆணழகா, மூக்கு மட்டும் கொடமழகா. கிராமிய பாடலை பாடியபடி அவன் மூக்கை நன்றாக திருகினாள். உன் திருட்டு கண்ணு என்னை பார்க்கவே இல்லைன்னு சொல்லு. அது திருட்டு பார்வரா? இப்போ ரைட் ராயலா உரிமையோட பார்க்க போகிறேன். தூங்கும் அபியின் தலைமுடியை பூவால் வருடுவது போல் இடக்கையால் வருடினான். அதற்கு மாறாக அவனது வழக்கரம் சரையவின் இடுப்பை அழுத்தமாய் தடவியது. குழந்தைய தனியாக பெற்று வளர்த்து எப்படியும் சில பேராவது அபியோட அப்பா யாருன்னு கேட்டிருப்பாங்கள்ல? இந்த கேள்வி வரும்போதெல்லாம் என் மேலே கோபமும் வருந்திருக்கும்ல. பங்காரம், நீக்கு எந்த பாதை கழுகி உண்டிந்தி? நன்னு மன்னிச்சரா என்றான். அவனை இமைக்காமல் பார்த்தாள். உன்னை எண்ணி முள்வெறித்து படுக்கவும் பழகி கொண்டேன். என்மேல் யாரும் கல்லெறிந்தால் சிரிக்கவும் பழகி கொண்டேன். உள்ளத்தை மறைத்தேன், உயிர் வழி பொறுத்தேன். இதை சொன்னால் தாங்குவானா என்று எண்ணியவள், உன்னை எப்படி கோச்சுக்குவேன் விஷ்ணு? உனக்கு என் மேலே எப்போ காதல் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பேஸ்கெட் பால் மேட்ச் போது இந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி என் கூட சாப்பிட்ற ஆசையில் தட்டில் சாப்பாட்டை வாங்கிட்டு வந்து கிரவுண்டில் நின்னியே, அப்பயே விஷ்ணு கல்வெட்டா என் மனசில் பதிஞ்சிட்டான். அது காதலா, ஆசையா, அன்பா, எனக்கு இன்னமும் தெரியலை. என் விஷ்ணுவால் என்னை காயப்படுத்த முடியாது, வருத்தப்படுத்தவும் முடியாது.
அப்படியே செஞ்சாலும் அவனுக்கு நல்லதுன்னா அதை நான் சந்தோஷத்தோடு தாங்கிக்குவேன். அப்படித்தான் நம்ம பிரிவையும் தாங்கிக்கிட்டேன். அவளை மேலும் இறுக்கி கொண்டான். எவ்வளவு பெரிய ரிஸ்க்ரா, அணுகுண்டு கர்ப்பத்தை கலக்க மருந்து கொடுத்ததை சொல்லி வருத்தப்பட்டான். அதை வாந்தி எடுத்துட்டியாமே, ஏன் சரியோ? விஷ்ணு, உன் பரிசை மறுத்து எனக்கு பழக்கம் இல்லையே. நீ எனக்கு பரிசாக தந்த சைக்கிளை வாங்கி சந்தோஷமாக ஓட்டின. உன் முத்தத்தை மனசார ஏற்றுக்கிட்டு என்னை பெண்ணாக உணர்ந்த. நீ கிஃப்டாக தந்த படிப்பை ஆர்வமாக படித்து நல்ல நிலைக்கு வந்த. தாரணி கோட்டையில் உன் காதலோட ஒவ்வொரு துளியும் அனுபவிச்ச. நீ கொடுத்த காதல் பரிசை மட்டும் கழிச்சுட்டு வேணா? அபியை சந்தோஷமாக பெற்றுக்கிட்டேன், ஆசை ஆசையாக வளர்க்குறேன். அபியை பார்த்தா என் நினைவு உனக்கு வர்ற மாதிரி உன் நினைவு தான் எனக்கு வரும். அவனோட ஒவ்வொரு செயலையும் உன்னை தான் தேடுறேன். உன்னை ஒரு செகண்ட் கூட நான் மறக்கவே இல்லை விஷ்ணு. சரியோ, அர்ஜுனன் சித்ராங்கதாவை ஏற்றுக்கிட்டது பெருசில்லரா? ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருந்தாலும் அவனை அவனுக்காகவே காதலிச்சு காதல் பரிசா அவன் குழந்தைய சுமந்து மனசில் அவனையும் ஒவ்வொரு நிமிஷமும் சுமக்கிற இந்த சித்ராங்கதாவை பார்த்து உறைஞ்சு போய் நிற்கிறேன் டார்லிங். இவ்வளவு அன்பை வச்சுட்டு எப்படிரா என்னை விட்டு தள்ளி நின்ன? சித்ராங்கதா அர்ஜுனனை விட்டு தள்ளி இருந்தா, அவனே நினச்சிட்டு இருந்தா, அவனுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தா, அவனை மிஸ் பண்ணலை. தினமும் கனவுலையும் கற்பனையிலையும் அவனோட குடும்பம் நடத்திட்டு இருந்தா. அவளுக்கு அந்த சந்தோஷம் போதும். அர்ஜுனனுக்கு இதை அவ தெரிவிக்கணும்னு நினைக்கல. ஏன் சொல்லணும், எதுக்கு சொல்லணும் என்று கேட்டாள். சரியோ, உன் அன்பால் என்னை கொல்லாதடி. நான் உன்னை விட்டு இனிமேல் பிரியவே மாட்டேன். சற்று யோசித்து பார்த்து விட்டு நகைத்தாள் சரியு. நேற்று தான் உன்னை உன் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு சபதம் எடுத்திருந்தேன் என்று கூறவும், விஷ்ணுவோ, பரவாயில்லையே, உன் சபதம் இவ்வளவு சீக்கிரம் நிறைவேறிச்சே. மக்கு, எனக்கும் சந்துவுக்கும் இதுதான் குடும்பம். தலையணைக்கு அடியில் சுருட்டி வைத்திருந்த அவனது பனியனை எடுத்தாள். அதனுள் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தது அவன் கழுத்தில் கட்டிய சிவப்பு மணி தாலி. அன்னைக்கு தாரணி கோட்டையில் உன் வீட்டை விட்டு கிளம்புறப்போ பாத்ரூமில் நீ கழட்டி போட்ட அழுக்கு பனியன் உனக்கு தெரியாமல் திருடிட்டு வந்துட்டேன், ரகசியமாய் சொன்னாள். நான் உன் கல்யாண சாரியை பத்திரமாக எடுத்து வச்சிருக்கிற மாதிரியா? நைட்டு அதை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவேன். பதிலுக்கு அவனும் ரகசியம் பேசினான். அவனது உச்சந்தலையில் முத்தமிட்டு அவளது சந்தோஷத்தை தெரிவிக்க அதை மறுத்து கையால் அழித்துவிட்டு கன்னத்தை காட்டினான் அந்த குறும்பன். அவன் கன்னத்தை பிடித்து வலிக்கும்படி திருகினாள். கல்யாணம் முடிஞ்சதும் உங்ககிட்ட சில பேப்பர்ஸில் சைன் வாங்கினேனே, நினைவிருக்கா? என் பிஸ்னஸ் சொத்து எல்லாத்துலேயும் அதில் சரி பாதிரி உரிமையாக உனக்கு எழுதி வச்சுருக்கேன். என் சொத்துக்களில் நீ என்னோட பார்ட்னர், ஆனால் என் மனசு மட்டும் முழுசாக உனக்கு மட்டுமே சொந்தம் என்றான் விஷ்ணு. மனதில் இறைவனை வேண்டி கவனமாக சிவப்பு மணியை அவளது கழுத்தில் அணிவித்தபடி சொன்னான். ஈ க்ஷணம் கொஷம் படின கஷ்டம் கொஞ்சம் நெசக்காது, பிராணம் போய் வச்சிந்தி. இந்த க்ஷணத்துக்காக பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமில்ல, உயிரே போயிட்டு வந்தது. நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஸ்கூலில் படிக்கிறப்போ பேஸ்கெட் பால் மேலே அவ்வளோ ஆர்வம். மனோரமா டீச்சர் என்னை ஒரு வருஷம் டீமில் சேர்த்துக்கவே இல்லை. தினமும் எல்லா பிள்ளைகளும் விளையாடுறதை பார்த்து ஏங்குவேன். டீச்சர் என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? கஷ்டப்பட்டு கிடைச்சாதான் அதோட அருமை தெரியும். பிளேயர் ஸ்டேட்டஸை பாடுபட்டு அடைஞ்சிருக்க. இனிமே இந்த விளையாட்டை விட மாட்டேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நம்ம காதலும். ரெண்டு பேருக்குமே இயல்பாகவே வந்துடுச்சு. ஒருவேளை அந்த சின்ன வயசில் சேர்ந்துருந்தா குருடன் காலடியில் கிடந்த வைர பாதிர மாதிரி நம்ம காதலோட மதிப்பும் அன்போட ஆழமும் நமக்கே தெரிஞ்சிருக்காம போயிருக்கலாம். எப்படியோ விஷ்ணு, எனக்கு பரம சந்தோஷம். இதுவரைப்பட்ட கஷ்டமெல்லாம் பஞ்சா பறந்து மனசு இறகாட்டும் லேசாக இருக்கு. பேசியபடியே நேரம் போகிறதே என்று ஜிஷ்ணுவுக்கு கவலை. பங்காரம், பார்க்கில் எனக்கு கிஸ் கொடுத்தல்ல அப்போருந்து ஓன் நினைவாகவே இருக்குது. மத்தியானம் தூங்கும்போது கூட கனவுல கூட நீ முத்தம் கொடுத்ததே வருது, அது ஏன் என்று சரையு முதல் முத்தம் முடித்தவுடன் கேட்ட சந்தேகத்தை கேட்டு, என்கிட்ட அடி வாங்கி நாளாச்சுல அதுதான் என்று பதிலுடன் அவள் கையில் கொட்டும் வாங்கினான். நினைவு வந்தவளாக அவனது வேலெட்டில் எப்போதும் குடியிருக்கும் சரியுவினது செயினை அவளது கழுத்தில் மெதுவாய் பூட்டினான். அவன் முதன் முதலாக சரியுவுக்கு வாங்கி தந்த அன்பு பரிசு சிவப்புக்கள் பெண்டன்ட் தனதுக்கு சொந்தமான கழுத்தில் மறுபடியும் வந்து பெருமையில் பிரிவு துயர் நீங்கி பன்மடங்கு பிரகாசத்துடன் ஒளிவிட்டது. சரியு ஜிஷ்ணுவின் கரங்களில் தனது இதழ்களை மெதுவாக பதிக்க கல்லன் ஜிஷ்ணுவோ அவளது இதழ்களில் அழுத்தமாய் முத்திரை பதித்துவிட்டு அவசர அவசரமாய் அவளது பெண்டன்டில் முரட்டு முத்தம் பதித்து நிமிர்ந்தான். மெதுவாய் ஆரம்பித்த அவனது இதழ்களின் ஊர்வலம் கொஞ்சம் கொஞ்சமாய் வேகம் பிடிக்க மகனை மடியில் வைத்து கொண்டு எழவும் முடியாமல் ஜிஷ்ணுவை தள்ளியதும் பலன் தராமல் திக்குமுக்காடி போனாள் சரையு. விஷ்ணு குரங்கை இப்படியா கடிப்ப? கோத்தி எப்படி கடிக்கும்? குக்கா தானே கடிக்கும். கோத்தி இப்படி ட்ரெஸ்ஸை பிராண்டி கிழிக்கும்.
கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த அந்த சொல்லனுக்காசு கற்றுத்தர வேண்டும். விஷ்ணு, அடிச்சிருவேண்டா, ரொம்ப பேட் டச் பண்ணுற, ஏண்டா இப்படி படுத்துற, அப்படி தாண்டி பேட் டச் பண்ணுவேன், பதிலுக்கு வேணும்னா நீயும் பண்ண, என்ன சொன்ன, லைட் ஆஃப் பண்ணால் எல்லா பொண்ணுங்களும் ஒன்றா, நான் அவ்வளவு சீப் இல்லைரா, எனக்கு இந்த உலகத்திலேயே நீ மட்டும்தான் வேணும், என் பெட்ரூம் லைட் ஆஃப் பண்ணவும் என் லைஃப்பை ஆன் பண்ணவும் உனக்கு மட்டும்தான் பவர் இருக்குது. நீ பேசினது மனசுலேருந்து வரலன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் விதவிதமாக தண்டனை யோசிச்சு வச்சுருக்கேண்டி என் சண்டி ராணி. பெற்றவர்களின் பேச்சினால் உறக்கம் கலைந்து அபிமன்யு சினுங்க முரட்டு கணவனை முறைத்தால் சரியு. கண்களாலேயே அவளிடம் மன்னிப்பை வேண்டியவன் தாளாட்டும் வேலையை தான் எடுத்துக்கொண்டான். மாடியிலிருந்து சற்று முன்மொழித்த தமிழ் தாளாட்டை கேட்ட ராம் ஜிஷ்ணுவின் சுந்தர தெலுங்கில் ஒழித்த தாளாட்டை கேட்டபடியே நிம்மதியாக உறங்கி போனான். பங்காரம் அபியை படுக்க வைத்துவிட்டு தரையில் படுக்கையை விரித்து கொண்டிருந்த சரையுவின் முதுகை சொறிந்தான் ஜிஷ்ணு. நீ பெட்ல படுத்துக்கோ விஷ்ணு என்றபடி படுக்கையில் படுத்தவளை கொலைவெறியோடு பார்த்தான். ஒத்து, நான் இங்க தரையில உன் பக்கத்துல தான் படுப்பேன். சொன்னா கேளு, தர உனக்கு பழக்கமில்லை விஷ்ணு, கட்டில படுத்து தூங்கு. எனக்கு பேஸ்கெட் பால் கோர்ட்ல கூட தூங்கி பழக்கும் என்றவன் அவள் முறைப்பை கண்டவுடன், ஏ தப்பா பார்க்காத, உன் நினைவு வரும்போதெல்லாம் தாரணி கோட்டையில பேஸ்கெட் பால் கோர்ட்ல தான் தூங்குவேன் என்று அசடு வழிந்தான். ஓகே, பேஸ்கெட் பால் கோட்லேயே தூங்கினவனுக்கு தரையில் மெத்த தலையணையெல்லாம் அதிகம்தான். துள்ளி எழுந்து கட்டிலில் படுத்தாள். சரி, தரையில் படுத்துக்கோ, நான் பெட்டில் படுத்து தூங்குறேன், குட் நைட். கண்ணை மூடி படுத்தவளை பார்த்து முறைத்தவன் அவளது படுக்கையில் முட்டி போட்டு அவளது உடையை பிடித்து வேகமாய் இழுத்தான். 4 வருஷமாக வீட்டுக்காரன நாய் மாதிரி அலைய விட்டுட்டு அதுவும் இந்த 5 நாளும் பக்கத்திலே இருந்துட்டு விரல் கூட படாமல் பார்வையையும் மனசையும் கண்ட்ரோல் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், இதெல்லாம் உனக்கு விளையாட்டா, குட் நைட் செப்தாவா, கொன்னுடுவேண்டி. கத்தியவனை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தபடி அவன் அருகில் படுத்து கொண்டாள். இப்போதான் நீ என் பங்காறு தங்கோ, இன்னைக்கு உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன், நீயும் நானும் இந்த ஹாப்பி மூமெண்ட்டை டைஜஸ்ட் பண்ண இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம். எப்போதும் இந்த ரவுடி பொண்ணு என் பக்கத்துலேயே இருக்கணும், இன்னைக்கும் சேர்த்து வச்சு நாளைக்கு கவனிச்சுக்கிறேன் கொஞ்சினான். அவனது கன்னங்களை பிடித்து கிள்ளி, விஷ்ணு இது நிஜம்தானா, நீ நிஜமாகவே என் பக்கத்தில் தான் இருக்கியா, அப்புறம் வழக்கம் போல இதுவும் கனவா இருக்க போகுது, நடுங்கிய குரலில் பயத்துடன் கேட்டாள். அடிமேல் அடி வாங்கி ரணப்பட்ட இதயத்திற்கு வசந்தத்தை கூட வரவேற்க தெம்பில்லை. நிஜம்தாண்டாலையும் நம்ம 2 பேருக்கும் நடுவில் இருந்த தூரம் கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு சாம்பல் ஆகிருச்சு. பயம் களையாமல் சரியு பார்க்க, இல்லரா இது நனவுதான் பாரு என்று ஜிஷ்ணு அவளை கிச்சு கிச்சு மூட்டினான். சோவிகளை குலுக்கி போட்டார் போல சரையுவின் சிரிப்பு சத்தம் கீழே கேட்க, முருகா சரவெடி சிரிக்கவே மறந்துட்டாளுன்னு நினச்சானே, மாப்பிள்ளையை பார்த்த உடனே மத்தாப்பா அவன் முகம் பூத்துடுச்சு, என் தங்கத்தை கட்டாயப்படுத்தி ராசுக்கு கட்டி வைக்க பார்த்தனே, அப்படி மட்டும் செஞ்சிருந்தா 3 பிள்ளைங்க வாழ்க்கையும் வீணாக போயிருக்குமே என்று மனதினுள் கடவுளுக்கு நன்றி சொன்னார் பொற்கொடி.